Hazrat Umar radhiyallahu anhu காலத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. நாம் மறந்திருக்கலாம். இந்த சம்பவத்தையும் கூட முன்பு நான் உங்களுக்கு சொன்ன ஒரு நிகழ்வுதான். ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். கிலாப் என்று ஒரு மனிதர் தன்னுடைய தாய் தந்தையரோடு வெளியூரில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார். ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்துல வர்றார். மதீனாவுக்கு வந்தவர் தன்னுடைய மதீனாவுடைய தோழர்கள்ட்ட கேட்கிறாரு, அமல்கள்ல சிறந்தது எதுன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாத் செய்யறது சிறந்தது. உடனே அவர் என்ன பண்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட எனக்கு அனுமதி கொடுங்க, எங்க ஜிஹாது நடக்குதோ அங்க நான் போயிடுறேன். உமர் சொல்றாங்க, உனக்கு வயதான பெற்றோர் இருக்கிறாங்கப்பா, இல்ல என் பெற்றோரை நான் சம்மதிக்க வைக்கிறேன். தாய் தந்தைட்டு போய் சொல்றாரு, அவங்களும் அழுகுறாங்க, வேண்டாம் மகனே, நாங்க இருக்கும்போது நீ போக வேண்டாம். தாய் தந்தையரை சமாளித்து அவங்களை எப்படியோ அல்லாஹ்வுடைய பாதையில போறதுல கிடைக்கிற நன்மைகளை எல்லாம் சொல்லி அவங்களை சம்மதிக்க வச்சிடறாரு. உமரும் அனுமதி கொடுத்துட்றாங்க, அவர் ஜிஹாதுக்கு போயிடுறாரு. ரொம்ப காலம் ஆகுது, அவர் திரும்பி வரவே இல்லை. அந்த தாய் தந்தையரும் மகனுடைய நினைவு இல்லாம கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு தோட்டத்துல ஒரு புறா தன்னுடைய குஞ்சை கொஞ்சுவதை பார்க்கும் போது அந்த தாய் தந்தையருக்கும் தன்னுடைய மகனுடைய ஞாபகம் வந்துடுது. ரெண்டு பேரும் ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த கிலாபுங்கிற மனிதனுடைய தந்தை மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கோபத்தோடு அந்த மனிதர் சொன்னார், என் மகன் கிலாபை உடனே இராணுவத்திலிருந்து உடனே மதீனா வர செய்யுங்கள். அப்படி நீங்கள் ஆணையிடாவிட்டால் நான் அரஃபா மைதானத்திற்கு சென்று உங்களை நான் சபிப்பேன்னு சொன்னார். என் மகனை உடனே வர சொல்லுங்க, அப்படி வர சொல்லலன்னு சொன்னா அரஃபா மைதானத்திற்கு சென்று உங்களை நான் சபிப்பேன்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே ஆணையிடுறாங்க, இந்த கிலாப் எந்த படையில இருந்தாலும் வர சொல்லுங்க, மதீனா திரும்ப சொல்லுங்க. அவரும் மதீனா வந்துட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் மதீனா வந்த செய்தியை அவருடைய தந்தைக்கு உடனே சொல்லல. இந்த தந்தை மகனுக்கு மத்தியில எவ்வளவு பாசம் இருந்தது, இவங்களுக்கு மத்தியில என்ன உறவு இருந்துச்சு, இதையெல்லாம் கொஞ்சம் அறியணும்னு சொல்லி நினைக்கிறார். வந்ததுமே அந்த மகனிடத்துல கேட்கிறாரு, இப்போ உன் தந்தை இப்படி என்னை பார்த்து சொன்னாரப்பா, நீ வரலன்னு சொன்னா என்ன அரபா மைதானத்துல போய் சபிப்பேன்னு சொல்லிட்டாரு, நீ உன் தந்தைக்கு செய்த பணிவிட என்னன்னு கேட்கிறார். இப்போ அவர் சொன்னாரு, என் தந்தைக்கு நான் தினமும் காலையில எங்களுடைய ஒட்டகங்கள்ல இருப்பதிலேயே ஆக நல்ல பால் தருகிற ஒட்டகம், அந்த ஒட்டகத்திற்கு அருகிலே சென்று அதனுடைய மடுவை சுத்தமாக கழுவி பிறகு அதிலிருந்து பால் கறந்து அதை குளிர வைத்து என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் கொடுப்பேன். இதான் அவங்களுக்கு செய்யற பணிவிட, இது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கேட்டுக்கிட்டாங்க. அவரை அங்கேயே உட்கார சொல்லிட்டாங்க. அவருடைய தந்தையை வர சொல்றாங்க. மகன் வந்த செய்தி எதுவுமே சொல்லல, இவரை ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. அவருடைய தந்தையை வர சொல்லி கேட்கிறாங்க, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதான்னு சொல்லி. அவர் சொன்னாரு, எந்த ஆசையும் இல்லை, நான் மூத்தா போறதுக்கு முன்னால என் மகனை பார்க்கணும், அவனை முத்தமிடணும், அதுக்கப்புறம் நான் மூத்தா போயிடணும், இதுதான் என்னுடைய ஆசை. உமர் சொன்னாங்க, உங்களுடைய ஆசை நிறைவேறும்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே வர சொன்ன அவருடைய மகனார் ஒரு பக்கத்தை அவங்கள மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்துல பாலை கறந்து கொண்டு வாப்பான்னு சொல்றான். ஒட்டகத்துல நீ எப்படி பால் கறப்பாயோ அந்த மாதிரி கறந்து கொண்டு வான்னு சொல்லி அவரும் பால் கறந்து கொண்டு வந்து உமர்ட்ட கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வயதான தந்தை இடத்துல இதை குடிங்கன்னு சொன்னாங்க. அந்த பாத்திரத்தை வாங்கினதுமே அவர் சொன்னாரு, இந்த பாத்திரத்துல என் மகனுடைய கையின் மனம் வருகிறதுன்னு சொன்னார். மகனை பார்க்கல, அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் மகனுக்குமான உறவு அப்படி இருந்தது. அந்த பாத்திரத்தை வாங்கி பாலை குடிக்கிறதுக்கு முன்னால் அவர் சொன்னாரு, இது என் மகன் கறந்த பால் போலல்லவா இருக்கிறதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு தந்தை மகனுக்கு இடையிலான பாசம் இப்படித்தான் இருக்க வேண்டும். உடனே அவரை வர சொன்னாங்க. இதோ பாருங்கள், உங்களுடைய மகனா கிலாப் இதோ வந்து விட்டார் என்று அந்த மகனையும் அழைத்தான்.